சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்த்தது. சென்னையில் 47,520 ரூபாய்க்கு விற்பனை. திமுகவுடன் தொலைபேசி வாயிலாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கிரஸ் மேலிடம் பேசி வருவதாக செல்வ பெருந்தகை தகவல். இல்லைம்மா, இப்போ எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமை இருக்கு. அவங்க புதுடெல்லியிலிருந்து வந்து வந்து போக முடியாது. தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா காலிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றையும் பிரச்சனை இல்லை, சுகமாக போயிருக்கு. நான் தான் உங்களை எல்லாம் அழைத்த போய் உங்கள் முன்னிலையில் தான் கழுத்துப்பட போகிறோம். முதல் வாழ்த்து உங்கள் கிட்டது தான். திமுக மனிதநேய மக்கள் கட்சியிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என ஜவஹர்லா கோரிக்கை. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பேச்சுவார்த்தை. கடலூர் தொகுதியை கேட்டுள்ளதாக தகவல். பாஜக தமாக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாசன் வீட்டிற்கு நேரில் சென்று பேச்சுவார்த்தை. பாஜக கூட்டணியில் 4 மக்களவை மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதிகளை தமாக கேட்பதாக தகவல். 8 தொகுதிகள் அடங்கிய விருப்பப்பட்டியலையும் அளித்துள்ளது தமாக. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட ஒரே நாளில் 200 மேற்பட்டோர் விருப்ப மனு. தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி போட்டியிட வேண்டும் என 80 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். ராஜீவ்காந்தி வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட இலங்கை தமிழர்களை விரும்பும் நாட்டிற்கு அனுப்ப வேண்டும். தமிழக அரசு மற்றும் வெளியுறவுத்துறைக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலுடன் விளவங்கோடு தொகுதிக்கும் இடைத்தேர்தலா? தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். திருப்பூர் மாவட்டம் யாருடைய கோட்டை என்று பாஜகவுடன் போட்டா போட்டி. பிரதமர் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தை முறியடிக்கும் வகையில் பிரம்மாண்ட கூட்டத்திற்கு அதிமுக ஏற்பாடு. போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் வீட்டிற்கு வந்து சென்றவர்கள் யார் யார்? சென்னையில் உள்ள வீட்டின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதிகாரிகள் ஆய்வு. ஜாஃபர் சாதிக்கின் வீட்டிற்கு திரை பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் வந்து சென்ற சிசிடிவி காட்சிகள் சிக்கின. வெறுங்கையுடன் வந்து சூட்கேஸுடன் திரும்பியவர்கள் குறித்து விசாரணை. நாளை சென்னையில் 7 நிமிடங்களுக்கு 1 மெட்ரோ ரயில் இயக்கப்படும். 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை அடுத்து நடவடிக்கை. போக்குவரத்து பெண் காவலர்களுக்காக பயோ டாய்லெட் வசதி சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் துவக்கி வைத்தார். V3 ஆன்லைன் டிவி உரிமையாளர் குருஜி என்கிற விஜயராகவன் கைது. நெஞ்சு வலி என மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர் கோவை போலீசார். நாமக்கல் அடுத்த சாலப்பாளையத்தில் தொடங்கியது ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய காளையர்கள். வைகை அணையில் இருந்து 5 மாவட்ட பாசனத்திற்காக வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறப்பு.
மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. பாஜக முதலில் 3% தாண்டட்டும், பின்னர் 30% போகலாம். தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். எது வேணாலும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கலாம், நடக்கிறதை தான் பார்க்கணும். முதல்ல 3% தாண்டட்டும், அப்புறம் 30% போவோம். பெங்களூரு குண்டுவெடிப்பின் போது கையுறையை பயன்படுத்திய குற்றவாளி கைரேகை பதிந்துவிடக்கூடாது என்பதற்காக உஷார். பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக உப்பா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு, முக்கிய குற்றவாளியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.